கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான வசனம் மத்தேயு 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். தேவ பிள்ளைகளே, உங்கள் பலவீனங்களை எல்லாம், உங்களுடைய நோய்களை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகையால் நீங்கள் பலவீனத்தின் நிமித்தம், நோய்களின் நிமித்தம் நீங்கள் கலங்க தேவையில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதிகள், பலவீனங்கள், எல்லா பாடுகளையும், கஷ்டங்களையும் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். நீங்கள் இந்த வார்த்தையை நம்புங்க, விசுவாசிங்கள். என்னுடைய நோய்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சுமந்து விட்டா, இனி நான் சுமக்க தேவையில்லை. இப்படியாக நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்களை எல்லா நோயிலிருந்து விடுதலையாக்கி உங்களை சுகமாக வைப்பார். ஆமே. இன்றைய நாளுக்கான விசுவாச அறிக்கை. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. சங்கீதம் 103:3. தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவத்தின் நிமித்தம் வியாதி வந்திருந்தா அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து நம்மை குணமாக்குவாரா? அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தை தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தை நாம் விசுவாசித்து இதை அறிக்கை செய்வோம். அறிக்கை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாகவே இந்த வசனத்தின்படி நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை குணமாக்குவார். ஆமேன், ஸ்தோத்திரம். கர்த்தர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். ஆமேன், ஸ்தோத்திரம். கர்த்தர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். ஆமேன், ஸ்தோத்திரம். இப்படியாக நாம் அறிக்கை செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாக அந்த வசனத்தின்படி நம்மளுடைய வியாதிகளை எல்லாம் நீக்கி நம்மை சுகமாக இருப்பார். ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.